ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஹீரோஸும் கிஸ் கொடுக்குற வரையும் பார்த்தோம். இதுக்கடுத்து என்ன நடக்க போது அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோட்ல பாத்துலாம் வாங்க. இந்த ஒன் பையனை பார்த்தா கிஸ் கொடுக்குறதே கொடுத்துட்டு, சாரி மிஸ்டர் யோன், நீங்க அந்த பொண்ணை வந்து லவ் பண்றீங்கன்னு தெரியும், இருந்தாலும் என்னோட ஃபீலிங்ஸ் வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் ஒரு கிஸ் கொடுத்துட்டேன். அப்படியே பார்த்தா ஒன் வந்து கியூட்டா சொல்லிக்கிறீங்களா, என்னடே உனக்கு இன்னுமோட புரியல, நான் உன்னதான் லவ் பண்றேன்னு, இதனாலதான் நீ என்ன வந்து அவாய்ட் பண்ணியா என்ன அப்படின்னு யூன் வந்து கேக்குறாரு. என்ன மிஸ்டர் யோன், நான் அவாய்ட் பண்ணது, நான் உங்களை லவ் பண்றது அப்படின்னா எல்லாமே அவளுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு இவன் வந்து கேட்க, தெரியும்டா தெரியும் அப்படின்னு பார்த்தா யூன் வந்து சொல்றாரு. என்ன மிஸ்டர் யூன், தெரியும்னு சொல்றீங்க, அப்ப நீங்க இதெல்லாம் என்கிட்ட வந்து முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே, பாருங்க நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். அது இல்லடா, நானும் வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும்ல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி உங்ககிட்ட பேசதான் நானும் தயங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒன்ன பார்த்தா கொஞ்சம் லைட்டா அப்செட்டா இருக்கான். இதை வந்து இவன் வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னு பார்த்தா ஒன்ன வந்து ஹக் பண்ணிக்கிட்டு, எப்பாரு இனிமேல் நம்ம வந்து எதுக்குமே டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்னு ஒன்னு வந்து உங்களோட கைண்ட்னஸோட விளாடுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருக்கும் போது என்னோட ஃபீலிங்ஸ் வந்து வெளிப்படையா உங்ககிட்ட வந்து என்னால வெளிப்படுத்த முடியல, அதனாலதான் நான் வந்து அங்க இருந்து போனேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு பார்த்தா வந்து மன்னிப்பு கேக்குறான். பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா, நானும் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட ஹாஷா தானே பிஹேவ் பண்ணிட்டேன், அதெல்லாம் விட்டுத்தல அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசி ராசி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒன் பையன் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா கடற்கரை ஓரமா ஒரு ஹாட்டினை போட்டு ரெண்டு பேரோட பேரையும் எழுதி வச்சிருக்கான். வாங்க மிஸ்டர் யோன், நீங்களும் வந்து எழுதுங்க அப்படின்னு ஒன் வந்து கூப்பிட, அவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தா ஒன் வந்து வரைஞ்சி வச்சிருப்போம்ல அதை சுத்தியே பார்த்தா இவர் வந்து ஒரு பெரிய கட்டத்தை போடுறாரு. என்ன மிஸ்டர் யோன் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒண்ணு வந்து கேட்க, என்னோட உலகம் வந்து இவ்வளவுதான்டா, நல்லா சிறுசா குட்டியா இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா இவனு வந்து சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் பார்த்தா எப்படி நல்லா சிரிச்சு பேசி கடற்கரையோரமா நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்கப்பா. அடுத்த நாள் பார்த்தா இந்த ஒண்ணுக்கு வந்து மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது. என்னப்பா எந்த டீட்டெயிலும் கொஞ்ச நாளா சென்ட் பண்ணவே இல்லை, என்ன என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து கேட்டிருக்காரு. மிஸ்டர் மேனேஜர், இப்போதைக்கு என்னால வந்து எந்த இதையுமே சென்ட் பண்ண முடியாது, நானே வந்து நேர்ல பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து காலை கட் பண்ணிட்டான். அடுத்தங்கிட்டு பார்த்தா ஒன் வந்து இவனோட கிளாஸ்ல இருக்கான்ப்பா, இவனை பார்க்கணுமே பொண்ணுங்களுக்கு வந்து கைய பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது வந்து ஒண்ணுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல, அதனால ஒன் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா அவன் பண்ணிக்கிருந்தவனுக்குள்ளே அதை வந்து வேணுனே உடச்சிட்டு, மிஸ்டர் யூன் இங்க வாங்க எனக்கு உடஞ்சு போச்சு வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு பார்த்தா ஒன் வந்து கூட்டு இருக்கான். என்னடே உனக்கு எத்தனை கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், இது கூட ப்ராப்பர் பண்ண மாட்டியா அப்படின்னு அவர் வந்து எல்லாரும் முன்னாடி திட்டாரு. இதை பார்த்தோன்னே பார்த்தா ஒண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்துல உள்ளவங்க சரி சரி சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் கிளம்பி இருக்காங்க, நானும் கிளம்புறேன் அப்படின்னு ஒண்ணு வந்து கிளம்புறான். உன்னை யாரும் போக சொன்னது, பாரு நல்லாவே பண்ணல, நீ போயிருவியா என்ன உட்காந்து சைடா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து அரட்டிட்டாரு. ஒண்ணுக்கு பார்த்தா ஒரு மாதிரி ஆச்சு, ரொம்ப அப்செட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாம் போன பிறகு பார்த்தா இவன் வந்து சிரிக்கிறாரு. ஒன்ன பார்த்தா இவன் திட்டும் போது கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாம்ல, அப்செட் ஆகும் போது கூட பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்காம்ல அப்படின்னு பார்த்து பார்த்து பார்த்தா இவன் சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கவா செய்றீங்க போங்க, நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் அப்படின்னு அவனை பார்த்தா மூஞ்சி திருப்பிக்கிட்டான்.
நீ அப்செட்டா இருக்கும்போது கூட ரொம்ப கியூட் தான்டா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து உன்கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணலான்னு பக்கத்துல பக்கத்துல போய்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளேயும் பார்த்தா போன் வேற ரிங் ஆகுது. சாப்பிட போனாங்களே அவங்கள பார்த்தா அவங்க வேற உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. அவர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா உன்னை வந்து வேகமா எழுத்துட்டு போய் அந்த கிளாஸுக்கு பின்னாடியே பார்த்தா டின்மா இருக்குப்பா. அதுக்கு பின்னாடி பார்த்தா ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. உள்ள வந்தாங்களே அந்த ரெண்டு லேடிஸ் வேற அவங்க வந்து என்ன பேச இருக்காங்கன்னு பார்த்தா உன் பார்க்க ரொம்ப அழகா இருக்காம்ல பேசாம எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணுக்கு வந்து செட் பண்ணி விட்டுலாம்னு நினைக்கிறேன். அந்த உன் பையன்ட்டே நான் பேசியிருக்கேன் அவனை பார்த்தா லைட்டா சமைக்கிற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பா செட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்தா இவன் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பாருங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். இவனை பார்த்தா சிரிக்கிறாரு. நான் ஏண்டா தப்பா நினைச்சுக்க போறேன் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இவன் வந்து உன்னை வந்து ஹக் பண்றாரு. இது எல்லாமே பார்த்தா ஒண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அடுத்த நாள் பார்த்தா இந்த உன் பையன் வந்து அவனோட லாண்ட்ரி வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு படுத்து கிடக்குறான். அதுவும் பாருங்க வெயிலே படுத்து கிடக்குறான். இவனை பார்த்தா சூரிய வெளிச்சம் வந்து இவன் மேல படுதுல அதெல்லாம் பார்த்தா தடுத்து நிறுத்துறாரு. யாராடாது அப்படின்னு பார்த்தா ஒன்னும் கண் முடிச்சு பாக்குறான். கண் முடிச்சு பார்த்தா பக்கத்துல நினைக்கிறது வந்து அவனோட ஆளு. என்ன மிஸ்டர் யூன் நீங்களா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கேட்க ஆமா நான் தான். என்ன இது ப்ராப்பரா துணியை வந்து காயப்படாம படுத்துருக்க வா காயப்பட போலாம் அப்படின்னு இவரை பார்த்தா காயப்பட போய்கிட்டு இருக்காரு. அப்படியே பார்த்தா ரெண்டு பேரும் பேசி இருக்காங்க. மிஸ்டர் யூன் உங்களுக்கு விஷயம் தெரியுமா என் அப்பா வந்து இந்த சிலைகள் இதெல்லாம் நிறைய செய்வாரு இந்த டாக்கு பூனை இதெல்லாம் அப்படியே தத்துவமா பண்ணுவாரு. இதனால என்னன்னு தெரியல எனக்கும் பார்த்தா இதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கதான் செய்யுது அப்படின்னு பார்த்தா ஒன்னு சொல்லியிருக்கான். அதுவும் கரெக்ட் தான்டா. பெரியவங்க சொல்லுவாங்க அப்பா கிட்ட இருக்க டேலண்ட் வந்து கொஞ்சமாச்சும் பிள்ளைக்கு வரும்னு. அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்குது. ஆனா என்னோட அப்பா வந்து அப்படி இல்லடா. சின்ன வயசுல இருந்தே பாத்தனே என் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அவரு எனக்கு வந்து அப்பா மாதிரியே இருக்க மாட்டாரு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. என் அப்பா கூட வந்து என்னால வந்து ஃப்ரீயா கூட பழக முடியாது அப்படின்னு இவன் வந்து இப்படி சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காரு. என்ன மிஸ்டர் யூன் இப்படிலாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க? அதான் இப்ப வந்து உங்களை வந்து கம்ஃபர்ட் பண்றதுக்காக நான் உங்க கூட இருக்கேன்ல. பிற எதுக்கு ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்ணாம இருங்க. அப்புறம் மிஸ்டர் யூன் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா நான் வந்து சிட்டிக்கு போகணும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அவங்கள பார்த்து வேற ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டவுடனே பார்த்தா இவன் வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு. என்ன மிஸ்டர் யூன் ஜலஸா ஃபீல் பண்றீங்களா என்ன அப்படின்னு பார்த்தா ஒன் வந்து கேட்டு இருக்கான். டேடே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தாராளமா போயிட்டு வா அப்படின்னு பார்த்தா இவனும் இவனை வந்து வழி அனுப்பி விடுறாரு. அங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒன் பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு பொண்ணு வாரா. அந்த பொண்ணு வந்து ஒன் வந்து தண்ணி அடிக்காம இருக்கிறத பாத்துட்டு பரவாயில்லடா நானும் ஒண்ணு பாத்துட்டு தான் இருக்கேன் தண்ணி அடிக்கிறதும் இல்ல சிகரெட் அடிக்கிறதும் இல்ல பரவாயில்ல நல்ல பையனாவே தான் இருக்க அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கா. பரவாயில்லையம்மா உனக்கு வந்து என்னை பத்தி இன்னும் ஞாபகம் இருக்க போலயே அப்படின்னு ஒண்ணு வந்து கேட்க. ஆமாடா நம்ம கேங்ல உள்ள மொத்த பேருக்கும் தெரியும் உனக்கு மட்டும் தெரியாதோ. சரி அதெல்லாம் எதுக்கு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அதை விட்டுரு. ஆமா இப்போ நீ யாராச்சும் லவ் பண்றியா அப்படின்னு இந்த பொண்ணு வந்து கேட்க. ஆமா லவ் பண்றேம்மா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். ஆனாலும் அவங்க கிட்ட இருந்து நான் ஒரு விஷயத்த மறைக்கிறேன் அது என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது அதை எப்படி டீல் பண்றேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இந்த ஒண்ணு வந்து இந்த பொண்ணு கிட்ட வந்து கேட்டு இருக்கான். இந்த பொண்ணு வந்து என்ன சொல்றான்னு பார்த்தா எப்பாருடா எனக்கு எதுக்காக உன்னை பிடிச்சதுன்னு தெரியுமா நீயா தான் இருப்ப எப்பவுமே ரொம்ப ஹானஸ்டா இருப்ப உன் மனசுக்கு எது தோணுச்சோ அதுதான் மத்தவங்க கிட்ட வந்து பேசுவ. அது மட்டும் இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பொய்யாலும் வந்து ஆரம்பிச்சுக்கோங்க கண்டிப்பா அது வந்து என்னைக்காச்சும் வந்து பிரச்சனையில தான் முடியும். சோ நீ யார் லவ் பண்ணு சொன்னியோ அவங்ககிட்ட பேசு மனசு விட்டு பேசு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு இந்த பொண்ணு வந்து ரொம்ப அட்வைஸ் பண்றா. இது எல்லாத்தையும் பார்த்தா ஒன்னும் யோசித்து பாக்குறான்ப்பா. அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் ட்ரிங்க் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வராங்க. அதனையும் பார்த்தா இந்த பொண்ணு வந்து உன்னோட கையை பிடிச்சிட்டே பார்த்தா நடந்து போய்கிட்டு இருக்கா. அதுவும் ரொம்ப க்ளோஸா கையை பிடிச்சிருக்கா. இப்பான பார்த்து யூன் வேற வராரு. யூன் வந்து இவங்களோட கையை பிடிச்சி ஒட்டிக்கிட்டு நிக்கிறாங்களா. இதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு பேர்த்தையும் விளக்கிட்டுட்டு வா போலாம் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து உன்னை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து போயிட்டாரு. இவனும் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு குட் பை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். என்ன மிஸ்டர் யூன் திருதுப்புன்னு வந்து நிக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்க. உன்னை பார்க்காம ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுடா அதான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஒன் பையனும் பார்த்தா நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல வாராம். ஆனா அது வந்து காருக்குள்ள வச்சு பேச வேணாம் வாங்க நம்ம வெளியே போய் பேசலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுறதால அவரும் பார்த்தா ரெஸ்டாரண்ட்க்கு வந்து கூப்பிட்டு போறாரு. என்ன மிஸ்டர் யூன் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போலயே வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்ல கவலைப்படாதடா இன்னைக்கு நிறைய பிளேட் வந்து வித்துருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படின்னு பார்த்தா இவர் வந்து சொல்லியிருக்காரு. இவங்கடனும் பார்த்தா ஹாப்பியா பேசியிருக்காங்கப்பா. இப்பான பார்த்து ஆனா இவனோட எக்ஸ் இருக்கம்ல அவன் இங்க வரான். அவன் இங்க வந்தானே பார்த்தா இவனை பார்த்தோன்னே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இவனை வந்து இவனை பார்த்து பேசுவாரா பேசவே இல்லை. எப்பாடா இங்க இருந்து போயிரு எனக்கு உங்ககிட்ட வந்து பேச விருப்பமே இல்லை போயிருனா போயிருடா அப்படின்னு பார்த்தா இவர் வந்து அரட்டிக்கிட்டு இருக்காரு. டேய்
என்ன ரொம்ப ஓவரா பேசிருக்க, எனக்கு இங்க வேலை இருந்துச்சு அதான் இங்க வந்தேன், மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா இவன் யாரு புதுசா இருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த எக்ஸ் வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க இவனு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. போனா போயிரு அப்படின்னு பார்த்தா இவர் வந்து கத்த, சரி சரி போறேன் அப்படின்னு பார்த்தா அவனும் அங்கிருந்து போயிட்டான். இங்க நடக்கிற எதுவுமே பார்த்தா உனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இவனு வந்து அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லா விஷயத்தையும் விழாவிலேயே சொல்லியிருக்காரு. இவ்வளவு விஷயத்த கேட்ட பிறகு ஒன்று வந்து அவன் சொல்ல வந்தது சொல்லுவானா, அவனால பார்த்தா சொல்ல முடியல, மனசு வந்து இடம் கொடுக்கல. அதனால வந்து என்ன பண்றான்னு பார்த்தா அந்த கில்ட்டி ஃபீலிங்ல வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுவும் பார்த்தா ரொம்ப ஹெவியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஹெவியா ட்ரிங்க் பண்ணி பார்த்தா கடைசியா மட்டையாயிட்டான். அதுக்கப்புறம் இவன் தான் பார்த்தா அவனை படுக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஒன் பையனை பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு கிறக்கத்துல வந்து என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் அப்படி பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தா இதே தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒன்றும் புரியல, இவன் எதுக்கு திருப்பி திருப்பி இதையே சொல்றான் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில பார்த்தா இந்த ஒன் பையனை வந்து பக்கத்துல காணும். ஒன் வந்து எங்க போயிருக்கான்னு பார்த்தா மேனேஜர் தான் மீட் பண்ண போயிருக்கான். மேனேஜரை மீட் பண்ணி இங்க பாருங்க மேனேஜர், இதுக்கு மேல வந்து இவனை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் என்னால சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இதுக்காக நீங்க வந்து ஆக்டிவிட்டி ஃபீஸ்னு ஒரு பணத்தை கொடுத்தீங்களே அதையும் கூடி சீக்கிரமே நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு பார்த்தா இவன் சொல்லியிருக்கான். என்னப்பா நீ திருத்தப்பு வந்து இப்படி பேசியிருக்க, அப்ப அவர் வந்து கம்பெனிக்குள்ள எப்படி கூட்டு வருது அப்படின்னு பார்த்தா மேனேஜர் வந்து கேட்டிருக்காரு. இங்க பாருங்க மேனேஜர், அதெல்லாம் என்னால வந்து முடியாது, ஆனா ஒண்ணு சொல்றேன், அவரை பத்தி என்னால வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, நம்ம இந்த மாதிரி வந்து பணியிருக்கோம்ல, இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தா நானே அவர்கிட்ட வந்து சொல்லிடுறேன், நீங்களா எதுவும் அவர்கிட்ட போய் சொல்லிடாதீங்க அப்படின்னு பார்த்தா இவன் வந்து இவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இந்த ஒன் வந்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இப்ப ஒன்னுதான் காலங்கத்துல எஞ்சவனே ஆளை காணுமே, அதனால பார்த்தா இவன் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காரு. இவனுக்கு வந்து ரொம்ப பதட்டமாயிருச்சு. ஒன்னு வந்தோடனே எங்கடா போன அப்படின்னு இவன் வந்து கேட்க, சின்ன வேலை விஷயமா போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தா ஒன்னு வந்து சொல்லியிருக்கான். என்னடா நீ இப்படி அசால்ட்டா பேசியிருக்க, எப்பாரு எனக்கு உன்னோட கான்டாக்ட் நம்பர் தவிர இங்க வந்து உன்னை பத்தி எனக்கு எந்த விஷயமே தெரியாது, ஏன் இப்படி பண்ணியிருக்க, எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து ரொம்ப ஃபீலிங்கா பேசியிருக்காரு. எல்லாம் என் மேல உள்ள அக்கறையில தான் பேசியிருக்காரு. உனக்கும் பார்த்தா இதெல்லாமே புரியுது. நீ பாருங்க மிஸ்டர் யூன், நான் இதுக்கு மேல வந்து உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு இவனை வந்து ஹக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பார்த்தா அதுக்கடுத்து எப்படியோ சமாதானம் ஆயிட்டாங்க. அடுத்து இந்த ஒன் பையனை பார்த்தா அந்த வேலை இருக்குல்ல, அந்த வேலையை பார்த்தா மொத்தமா ரிசைன் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நான் கூடிய சீக்கிரமே தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தா மிஸ்டர் இவனை தான் பார்க்க போயிட்டு இருக்காங்க. இவனை பாக்குறது மாதிரி பார்த்தா வெளியே வந்து அந்த சீனியர் நிக்கிறாரு. சீனியர் வந்து சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸ்பா, நீ எப்படியோ இவனை வந்து பழைய நாளே கொண்டு வந்துட்ட, இப்பதான் முகத்துல வந்து ஏதோ சிரிப்பு தெரியுது, அது மட்டும் இல்லாம இப்பதான்ப்பா அவன் இந்த கிளேயை வச்சு எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கான், இதெல்லாமே ஒன்னாலதான் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து இவனுக்கு வந்து தேங்க்ஸ் தான் சொல்றாரு. அட பரவாயில்லங்க இருக்கட்டும் அப்படின்னு இவர்கிட்ட பேசிட்டு இவன் வந்து பார்த்தா இவனை வந்து மீட் பண்ண உள்ள போய்க்கு இருக்கான். இவன் வந்து ரொம்ப சின்சியரா வேலை பார்த்து இருக்காரு. நீ பாருங்க மிஸ்டர் இவன், உங்களுக்காக சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு இவனை பார்த்தா சாப்பாடுலாம் கடி இருக்கான். அவரை பார்த்தா ரொம்ப அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன மிஸ்டர் இவன், நான் ஏதாச்சும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா எதுக்கு இப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஒன்னு வந்து கேட்க, அப்படிலாம் ஒன்னும் இல்லடா சும்மாதான் அப்படின்னு ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை அப்படின்னு பார்த்தா இவன் வந்து ஒன்னு வந்து இறுக்கமா ஹக் பண்ணிக்கிட்டாரு. ஹக் பண்ணி ஹக் பண்ணியே பார்த்தா பாசத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இந்த ஒன் பையனும் பார்த்தா சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ ஒன்று பார்த்தா வெளியே வந்து வண்டி சவுண்டு வேறு கிட்ட இருக்கு, என்னடா இது சவுண்டு அப்படின்னு பார்த்தா அந்த ரகுடு பாய்க்கு வந்து நான் டியூஷன் சொல்லி கொடுக்க போனோம், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தா இவருக்கு வந்து ஒரு பாய சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இவன் கிளம்பி போறான். இப்பன்னு பார்த்தா போன் வேற ரிங் ஆகுது. என்னடா இது போன் எங்க இருந்து ரிங் ஆகுது அப்படின்னு இவன் வந்து சுத்தி முத்தி பார்த்து இருக்காரு. பார்த்தா அது வந்து உன்னோட போனு, போன்ல பார்த்தா கால் பண்றது யாருன்னு பார்த்தா அந்த மேனேஜரு. இவர் எதுக்கு கால் பண்றாரு, அதுவும் இவனுக்கு எதுக்கு கால் பண்றாரு அப்படின்னு பார்த்தா இவருக்கு வந்து ஒன்னும் புரியல. இவரும் பார்த்தா காலை வந்து அட்டன் பண்றாரு. அந்த மேனேஜரை பார்த்தா நான் இவனோட ஒர்க் ஷாப் வெளியே தான் நின்று இருக்கேன் அப்படின்னு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னது வெளியே நிக்கிறீங்களா, நீங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. அந்த மேனேஜர் முழிக்கிறாரு. இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது.